சேனல்லையும் பரபரப்பாக போயிட்டுருக்குற இல்லை லைவ் அப்டேட்ஸாக போயிட்டுருக்குற ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் செரமனி ஆஃப் ராம் டெம்பிள். இந்த ஃபவுண்டேஷன் செரமனியில் ஆக்சுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய பெரிய தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி வந்து அடிக்கல் நாட்டுற அளவுக்கு இந்த ராம் டெம்பிளோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது பார்க்கணுன்னா வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் சாயா தமிழ் வச்சு. இந்த ராமர் கோவிலோட இஷ்யூ ஆக்சுவலாக இந்த அயோத்தியாவோட கேஸ் இஷ்யூ எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா 1528 இந்த பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த மசூதியில் இருந்த இன்ஸ்கிரிப்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ கட்டப்பட்ட அந்த மசூதியில் முஸ்லீம்ஸ் அவங்களோட ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. நடுவில் அப்பப்போ பிரச்சனைங்க வந்துட்டு இருந்தாலும் இது வந்து ஆக்சுவலாக பெரிய இஷ்யூவாக வர ஆரம்பித்த காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 ஏன் இந்த இஷ்யூஸ் வந்தது, ஆக்சுவலாக இஷ்யூ ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியா அப்படிங்கிறது ராமர் பிறந்த இடமாக கருதப்படுது. ராம் ஜென்மபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1853 ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் இந்த கம்யூனல் வயலன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 1858 நம்மளோட பிரிட்டிஷ் அப்போ வந்து நம்மளை வந்து ஆட்சி பிரிஞ்சிட்டு இருந்தது யாருன்னா பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கிளியராக நாங்களே உங்களை சொல்லி சாப்பிட தான் வந்திருக்கோம், இதுக்கு நடுவில் உங்கள் ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணதுக்கு எனக்கு டைம் இல்லை, உங்களுக்கு வந்து நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஃபென்ஸ் போட்டு இந்த பக்கம் முஸ்லீம்ஸ் இந்த பக்கம் ஹிந்துஸ் நீங்கள் வெளியில் மஸ்ஜித்துக்குள்ளே வந்து முஸ்லீம்ஸும் மஸ்ஜித்துக்கு வெளியில் வந்து ஹிந்துஸும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டுருங்க, பிரச்சனை பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ போடப்பட்ட ஃபென்ஸ் 1949 வரைக்கும் அப்படியே தான் கண்டினியூ ஆகியிருந்திருக்கு. அப்பப்போ அங்கங்கே சின்ன சின்ன கம்யூனல் வயலன்ஸ் இருந்தாலும் பெருசாக வெடிக்க ஆரம்பிக்கல. ப்ளஸ் 1949 என்ன ஆயிருக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் காலையில் திறந்து பார்த்தா உள்ளே வந்து ராமர் சிலையெல்லாம் இருந்திருக்கு. என்ன சொல்லிட்டாங்க ஹிந்துஸ் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ராமர் பிறந்த இடம், ராமர் சிலைங்களை வந்து தன்னால் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸோ 1949 வரைக்கும் சின்ன சின்னதாக போயிட்டு இருந்த பிரச்சனை 1949 இந்த ஐடியாஸ் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி இது வந்து டிஸ்பியூட்டட் ஏரியா, இதுக்குள்ளே யாருமே போக வேண்டாம், யாருமே போய் ப்ரேயர் பண்ண வேண்டாம் அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க. இது நடந்த உடனே சப்ஸ்கியூண்ட்டாக கோர்ட்ஸில் வந்து கேசஸ் ஃபைல் ஆக ஆரம்பிச்சிருக்கு 1950s. 1961 ஒரு முஸ்லீம் ஏன்னா அசோசியேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் போய் இந்த இடத்துல வந்து மசூதி ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு, இங்கே இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது 1986 இதுக்கு நடுவில் இந்த 1961 அதாவது 1950s 1986 ரெண்டு மூணு வாட்டி இங்கே கோவில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. பிளஸ் 1986 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு, இந்த பாப்ரி மசூதியை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போய் ஹிந்துஸ் போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே அதாவது கோவிலை திறந்து உள்ளே போய் அவங்க ப்ரேயர் பண்ண கோவிலை திறந்து ஹிந்துஸ் உள்ளே போக ஆரம்பித்த 1 hour மறுபடியும் பிரச்சனை பெருசாக ஏதோ முஸ்லீம் அசோசியேஷன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பிரச்சனைங்க பெருசாக ஆரம்பித்த உடனே ஓகே இந்த பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி மறுபடியும் வெளியில் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சப்ஸ்குவெண்ட்டாக 1989 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மஸ்ஜிதுக்கு அட்ஜசன்ட் லேண்டில் வந்து நாங்கள் ஒரு ராமர் டெம்பிள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஃபவுண்டேஷன் செரமனியும் நடத்தியிருக்காங்க. 1990 சென்ட்ரலில் பிஜேபியோட சப்போர்ட் வச்சு ஒரு கவர்மெண்ட் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கவர்மெண்ட் அமைந்த உடனே மிஸ்டர் எல்கே அத்வானி என்ன பண்ணியிருந்திருக்காரு, நான் வந்து இங்கே ராமர் கோயில் கட்டுறதுக்காக இந்தியா ஃபுல்லாக ஒரு யாத்திரை போய் எல்லாருக்கிட்டேருந்தும் சப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு யாத்திரை கிளம்பி போயிட்டு இருந்திருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது மிஸ்டர் எல்கே அத்வானி அரெஸ்ட்டும் செய்யப்படுறாரு. இது நடந்த உடனே பிஜேபி கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அவங்க வந்து வாபஸ் எடுத்துக்கிறாங்க. அதனால பிஜேபி ஐ மீன் காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்னால சென்ட்ரலில் கவர்மெண்ட் அமைக்கப்படுது. மீன்வெல் 1991 தென் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் கல்யாண் சிங் வந்து என்ன பண்ணுறாரு, உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் கல்யாண் சிங் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து நம்ம கோவில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பிரச்சனைங்க நிறைய ஆக்சுவலாக கோர்ட்டோட ஆர்டரையும் மீறி அவர் வந்து நிறைய பிரச்சனைங்க பண்ணிகிட்ருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்வைஸையும் அவர் எடுத்துக்கிறதா இல்லை. இன் 1992 டிசம்பரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மிஸ்டர் கல்யாண் சிங்கோட உந்துதல்னாலேயோ இல்லை யாரோட உந்துதல்னாலன்னு தெரியல, திடீர்னு ஒரு 2 lakh பேர் அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் கூடி அந்த மஸ்ஜிதை இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இத்தனை வருஷமாக இருந்த அந்த பாப்ரி மஸ்ஜித் 1992 இடிக்கப்படுது. அது 1992 இந்த மஸ்ஜித் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து பெரிய பிரச்சனை பெரிய கலவரம் ஆரம்பிக்குது. அந்த கலவரத்தில் ஒரு 2000 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த கேஸ் மறுபடி கோர்ட்டில் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 2001 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஜட்ஜ் ட்ராப்ஸ் சார்ஜ் அகேன்ஸ்ட் 13 அக்யூஸ்ட் இன்க்ளூடிங் அதாவது டாப் லீடர்ஸ் ஆஃப் பிஜேபிஸ் இன்க்ளூடிங் மிஸ்டர் எல்கே அத்வானி அண்ட் கல்யாண் சிங்.
இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் 2002 குஜராத்தில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் சம்வேர் அரவுண்ட் 58 பீப்புள்ஸ் இறக்குறாங்க. அந்த ட்ரெயின் வந்து அயோத்தியாவிலேருந்து இந்து வாலண்டியர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிற ட்ரெயின், அதனால் அந்த ஆக்சிடென்ட் நடக்கப்பட்டு அதில் ஒரு 58 பேர் இறந்துருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவில் ஒரு பெரிய ரொகாட் ஆரம்பிக்குது, அதில் ஒரு 2000 பீப்புள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு அன்அஃபிஷியலாக சொல்லப்பட்டுருக்கு. So, followed by this, 2003, actually, court வந்து என்ன கேட்டுச்சு அப்படின்னா, இங்கே இந்த மஸ்ஜித்துக்கு முன்னாடி ஹிந்துஸோட டெம்பிள் இருந்திருக்கா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு எஸ்கவேஷன், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அப்போ அங்கே எஸ்கவேஷன்லாம் பண்ணி சப்மிட் பண்ண ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, 2003 சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ராமர் கோவில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு எங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது, ஆனால் அங்கே ஒரு டெம்பிள் இருந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற அந்த விஷயங்கள், அதாவது அந்த மஸ்ஜித்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த எஸ்கவேஷனில் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ராமர் கோவில் இருந்ததுக்கு வாய்ப்பு தெரியல, ஆனால் அங்கே ஒரு சிவன் கோவில் இருந்த மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்காங்கன்னா, புத்திஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லப்படுற அந்த கோவில் வந்து அது ராமரும் கிடையாது சிவனும் கிடையாது, அது ஒரு புத்தர் கோயில் அப்படிங்கிறதையும் கிளைம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி 2010 ஒரு ஹைகோர்ட் வாங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த 2.77 ஏக்கர், அதாவது இந்த ஆக்சுவல் டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படின்னு 1947 சொல்லப்பட்ட அந்த ஏரியா வந்து 2.77 ஏக்கர், இந்த 2.77 ஏக்கரை மூணாக பிரிச்சுக்கோங்க, மூணாக பிரித்து கேஸ் போன மூணு பேரும் ஒரு ஒரு பார்ட்டை வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஹிந்துஸ் வச்சுக்கோங்க, ஒருத்தர் முஸ்லீம்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குது. இந்த ஜட்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இது வந்து ஒரு ஒரு புனிதமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறோம், இது எப்படி நாங்கள் வந்து பிரித்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2011 2019 வரைக்கும் இந்த கேஸ் நடக்கப்படுது. இந்த கேஸோட ஜட்மெண்ட் 2019 நவம்பரில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 2.77 ஏக்கர்ஸில் ஹிந்துஸ் கோவில், அதாவது ராமர் கோவில் தான் கட்டப்படணும், வேர்ஸ் கவர்மெண்ட் ஒரு 5 நிலத்தை, அதாவது இந்த 2.77 ஏக்கர்ஸ்க்கு டபுள் த அமௌண்ட், 5 ஏக்கர்ஸ் அமௌண்ட் ஆஃப் நிலத்தை வந்து நீங்கள் இந்த அயோத்தியா ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளவே முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்கணும், அந்த இடத்துல அவங்க மாஸ்க் உருவாக்கி அவங்க ப்ரே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்ன, ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தட் எஸ்கவேஷன் ரிப்போர்ட் தட் பாப்ரி மஸ்ஜித் கட்டப்படுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கோவில் இருந்ததுக்காக, அங்கே வந்து ஒரு ஹிந்துஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங் இருந்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட். As well as, see, நம்ம நாட்டுக்கு முகலாய மன்னர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி படி பார்த்தா இங்கே இருந்தவங்க வந்து நம்ம ஹிந்துவிசம் பேஸ் பண்ண அரசர்கள் தான். அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து அங்கே ஒரு ஹிந்துஸ் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு பில்டிங், ஒரு டெம்பிள், சிவன் கோவில் இல்லை விஷ்ணு கோவில் இல்லை ஏதோ ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்குமே தவிர, அதுக்கு முன்னாடி அங்கே கண்டிப்பாக மஸ்ஜித் இருந்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மேபி இந்த லாஜிக்கல் திங்ஸ் வந்து எனக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் பர்சனலாக சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் வந்து ரொம்ப லாஜிக்கலாக எத்திக்கலாகவும் படுது. இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட் பற்றி நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், இந்த அயோத்தியா டிஸ்பியூட் பற்றி நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா, அயோத்தியா டிஸ்பியூட், ராமர் டெம்பிள், பாபர் மஸ்ஜித், இதுக்கு ஈக்குவலாக இல்லை இதை விட ஜாஸ்தியாக நான் படித்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ், பிஜேபி, காங்கிரஸ் எலெக்ஷன், பார்ட்டிஸ், ரூலிங் கவர்மெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட விஷயமா, இல்லை இது வந்து ஒரு மத சம்மந்தப்பட்ட விஷயமா, இல்லை மதத்தோட எமோஷனாக பார்க்குறத விட இந்த இடத்துல நிறைய பாலிடிக்ஸ் விளையாடி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ பாலிடிக்ஸ் அப்பார்ட், இந்த பக்கம் எல்லா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ், இந்த கவர்மெண்ட்டோட ரூலிங்ஸ், அவங்க பண்ணியிருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, சி 2019 சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் அலசி ஆராயறதை விட நீங்கள் வந்து ஒரு மீடியேஷன் மாதிரி வச்சு, ஒரு ஆர்பிட்ரேஷன் மாதிரி வச்சு, ரெண்டு சைட்லேருந்தும் மக்கள் ரெண்டு சைட்லேருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உட்காந்து பேசி இதுக்கு சுமூகமாக ஒரு தீர்வு கொண்டு வாங்க 13 அப்படின்னு 2019 சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு. ஆனால் அந்த மீடியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் போய் விசாரித்து பார்த்தா மேபி அதுக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்சனலாக நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இங்கே ராமர் கோவில் கட்டணும், அண்ட் இதுக்கு டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் நிலம், அதாவது 5 நிலம் அயோத்தியா ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளவே கொடுக்கப்பட வேண்டும், அண்ட் அது கொடுக்கவும் படும். இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு இங்கே ஒரு கோவில் கட்டணும், அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் ட்ரஸ்ட் அமைச்சு இங்கே கோவிலும்
கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ராமர் கோவில் கட்ட போகிறாங்க, கூடிய சீக்கிரத்தில் ஒரு பாபர் மஸ்ஜிதும் ஐ மீன் ஒரு மஸ்ஜிதும் கட்டப்பட போகுது. நம்ம எல்லாருமே ஒரு ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிற குடிமக்கள், நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு பேசிக் நாலேஜை விட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிடுவோமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஒன்று சொன்னால் அதையும், நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்து சொன்னால் இல்லை இது தப்பு அதை எடுத்துருங்க அப்படின்னு நம்ம நாட்டிலேயே நம்ம பார்க்குறோம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஒரு ஆட்சியில் கெட்டப்படுறாங்க, பட் இன்னொரு ஆட்சி வந்தோடனே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இன்னும் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்டை நான் தான் கட்டணும் அவங்க பேரை வச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் இன்னொரு கவர்மெண்ட் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேரையும் மாற்றிடுறாங்க. நம்ம நம்மளும் மாற்றி மாற்றி டிக்கெட் எடுக்கும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் இடம் ஒன்றே ஒன்று தான். ஸோ இதில் வந்து ரிலீஜியனையும் மீறி நிறைய பாலிட்டிக்ஸ் விளையாடி இருக்கு. அந்த பாலிட்டிக்ஸ்னால நிறைய உயிர்கள் இறக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி சில்லி பாலிட்டிக்ஸ்னால நம்ம உயிர்களை இறக்க வேண்டாம். லெட்ஸ் திங்க் அண்ட் ஆக்ட் பிஃபோர் வி ஆர் டூயிங் எனி திங் எல்ஸ், பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஆல் ஃப்ரம் சேம் கண்ட்ரி. ஜெய் ஹிந்த்.